மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள் மீண்டும் இணையும் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியர். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் 2004 திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா 2 விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்திருந்தனர். விவாகரத்து அறிவிப்புக்கு பின்னர் தனுஷ் பெயரை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீக்கியுள்ளார். இதனிடையே சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியரின் மூத்த மகன் யாத்ராவின் பள்ளி நிகழ்ச்சிக்கு முதன் முறையாக இருவரும் ஒன்றாக வந்துள்ளனர். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தங்கள் விவாகரத்து முடிவை ரத்து செய்து மீண்டும் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த செய்தியால் ரசிகர்கள் பலர் உற்சாகம் அடைந்துள்ளனர். லண்டனில் வீடு வாங்கிய பிரபல நடிகர். தற்போது இவர் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பிற்கு இடையில் இவர் மோட்டார் சைக்கிளில் உலகத்தை சுற்றி வருகிறார். இந்நிலையில் அஜித் லண்டனில் புதிதாக ஒரு வீடு வாங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வீட்டின் விலை மட்டும் 100 மேல் இருக்கலாம் என இணையதளத்தில் செய்தி பரவி வருகிறது. இந்த தகவல்களை சமூக வலைதளத்தில் இவரின் ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர். பிக்பாஸ் தமிழ் 6 மன்சூர் அலிகானா. மன்சூர் அலிகானால் ஈர்க்கப்பட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் குறித்து பல நேர்காணல்களில் பேசியுள்ளார். கைதி படத்தையே அவரை நினைத்துத்தான் எழுதியதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து லோகேஷ் விஜய் கூட்டணியில் உருவாகவிருக்கும் தளபதி 67 படத்தில் மன்சூர் அலிகான் இடம் பெறுவாரா என ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ரசிகர்கள். இந்நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கவிருக்கும் பிக்பாஸ் 6 நிகழ்ச்சியில் மன்சூர் அலிகான் போட்டியாளராக கலந்து கொள்வதாக தகவல் தெரிவிக்கின்றன. அது உண்மையாகும் பட்சத்தில் ரசிகர்களுக்கு முழு என்டர்டெயின்மெண்ட் உறுதியாகும். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.